வந்தால் முடியும் தோடா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு டாஸ்மாக் மதுக்கடை மீது நேற்று இரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒருவர் காயமடைந்தார். பன்ருட்டி ஒன்றியம் பணிக்கன் குப்பம் RDO அலுவலகத்தின் பின்புறம் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென மதுக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றார். கடையின் ஜன்னல் மீது குண்டு விழுந்து தீ ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் மது வாங்க காத்திருந்த பன்ருட்டியை சேர்ந்த கண்ணன் என்பவரின் சட்டையில் தீ பிடித்து காயமடைந்தார். உடனடியாக கண்ணனை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்களை நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். பெட்ரோல் குண்டு வச்சு நாங்கள் உள்ளே சேல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் பக்கத்தில் கடையும் பக்கத்தில் மேடு இருக்குது. அந்த மேட்லேருந்து பாட்டிலில் பெட்ரோல் குண்டு வீசினாங்க. அந்த இதில் வந்து கஸ்டமர் ஒருத்தர் பதிவிட்டாங்க. நாங்கள் உடனே எல்லாம் அலறுத்திட்டு வெளிவிடந்து கடைக்கு அந்த இது பாதிப்பு கிடைக்கும். உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தோம். அதனை இதில் வந்து அதன் அடிப்படையில் வந்து எஸ்பி டிஎஸ்பி வந்து பார்வையிட்டு வந்தால் முடியும் தோடா.